இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி ரசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு அரை டீஸ்பூன், ஆயில் 3 டீஸ்பூன், வரமிளகாய் 3 இல்லைனா 4 எடுத்துக்கோங்க, பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தக்காளி 2 மீடியமாக எடுத்துக்கோங்க, பூண்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க, புளித்தண்ணி 3 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட சீரகம், மிளகு, வரமிளகாய், இது எல்லாமே அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியை நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆன பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை எடுத்து ஊற்றணும். கடுகு பொரிஞ்ச பிறகு நான் இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி புளித்தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு நல்லா தட்டி போட போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வந்து தென்படக்கூடாது, சாப்பிடும்போது தென்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே வந்து அந்த தக்காளி பேஸ்டோட இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பூண்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும்.
இட்லி ரசம் வந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வச்சு கொதிக்க வச்சிடாதீங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா நுரைக்கட்டி வரும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த ரசத்தோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இதை வந்து நீங்கள் சாப்பாடோடையே சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரியும் குடிக்கலாம். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.